கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பலத்தினாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினால நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த சேனைக்குள் நீங்கள் பாய்வீர்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற ஒரு பெரிய மதிலை நீங்கள் தாண்டுவீர்களாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏதேனின் சத்தம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களில் அநேகர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே இதில் பார்க்கிறீர்கள். அநேகர் எங்களோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் தொலைபேசிகளுக்காக, உங்கள் அழைப்புகளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேகர் சாட்சிகள் சொல்லுகிறீங்க, உங்கள் ஜபக்குறிப்புகளை சொல்லுகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளையும் இந்த திருச்சபையில் வைத்து உபவாச ஜபம் வைக்கிறோம். அதில் நாங்கள் உபவாசித்து உங்கள் ஜபக்குறிப்புகளுக்காக ஜபிக்கிறோம். உங்கள் ஜபக்குறிப்புகளை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப் அனுப்பலாம். கீழே காணப்படுகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி விட்டீங்கன்னா கூட உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜபங்கள் நிறைவேறின உடனே அது சாட்சி சொல்லும்படி, அல்லது அது ஒரு ரிப்ளை அனுப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். கடந்த சில நாட்களாக உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். நம்முடைய பலன் இங்கே என்று எங்கே இருக்கிறது? கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, பாக்கிய வசனங்கள் என்று சொல்லி பல வசனங்களை பார்க்கிறோம். இந்த வேதம் சொல்லுகிறது, யாராம் பாக்கியவான்? கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன். இந்த நாளிலே இந்த பல விதமான பலன் இருக்குது. மாம்ச பலன் இருக்குது, பணபலம் என்று சொல்லப்படுற ஆள்பலம், செல்வாக்கு, பல விதமான பலம் மனுஷர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். Let me tell you, the joy of the Lord is your strength. இன்னைக்கு உங்களுடைய பலன், என்னுடைய பலன் எங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முகமும் மற்ற பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் முகம் ஒரு மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துடைய சந்தோஷம் இல்ல, உலகத்துடைய ஆசாபாசங்கள் இல்ல, ஆனா தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சினால அவங்க முகம் சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்துக்கோங்க, சர்ச்சுக்கு போவாங்க ஆண்டுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க முகம் பாத்தீங்கன்னா அப்படியே சோகமா, அப்படியே ஏதோ ஒரு எல்லாம் இந்த 6 o'clock ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, 6 முகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும். அது நிறைய பேருடைய சோகமயமா கேட்டால் நான் ரொம்ப பக்தி உள்ளவன். அன்றுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். நம்முடைய அகத்தின் அழகை எங்கே தெரியுங்க? முகத்தில் தெரியணும். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் நம்மை சுற்றி பலவிதமான சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம், அவைகள் சாதகமாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதை நம்முடைய மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே,
ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளம். அதனால தான் சங்கீதம் 51 சொல்லப்படுற ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பலனுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு மிகுந்த நெருக்கமான ஒரு சம்பந்தம் உண்டு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of salvation. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரிசு, உள்ளத்துக்குள்ள ஒரு பொங்கி பாய்கிற ஒரு மகிழ்ச்சி. நீங்க கேட்டு பாருங்க, உண்மையா சொல்றதை பாருங்க. அநேகர் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லும் போல சொல்லுவாங்க, நான் இப்படியாக பாவத்தில் இருந்தேன், ஆனால் அந்த நாளில இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட பொழுது என் உள்ளத்திலிருந்து பொங்கி பாய்ந்த ஒரு சந்தோஷம், பாவத்துக்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டு அழுதேன். ஒருவேளை இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் ஆண்டவர் பிள்ளை இல்ல, ஐயா நான் ரொம்ப பாவத்தில் இருக்கிறேன், அந்த சந்தோஷம் இல்லாம நான் தவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், உள்ளத்தில் சந்தோஷத்தை தருவார். ஏதோ ஒரு வெளிவிதமான சந்தோஷம் இல்ல. பாருங்க, ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ் என்று சொல்வாங்க. ஹாப்பினஸ் வேற, ஜாய் வேற. ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹாப்பனிங்ஸ், ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹாப்பனிங்ஸ், ஜாய் கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ். அருமையானவர்களே, ஹாப்பினஸ் அப்படின்னா ஒரு சிரிப்பு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு என்னன்னா எல்லாம் சந்தோஷமா இருந்தா, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சா, எல்லாரும் நல்லா இருந்தா நான் சிரிப்பேன், அதுதான் ஹாப்பனிங்ஸ். சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், எதனா பிரச்சனைனா நான் நல்லா இருக்க முடியாதுயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட வர்ற மகிழ்ச்சி அது இல்ல. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அந்த சூழ்நிலையில கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் சரவுண்டிங்ஸ், பட் காட், த ஜாய் தட் காட் கிவ்ஸ் யூ இஸ் வித்இன் யூ அண்ட் இட் ஃப்ளோஸ் லைக் எ ரிவர். உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதியாய் பாய்கிறது. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சந்தோஷம் வேணும்னா இது வேற எங்கேயும் கிடைக்காது, வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது. இயேசு உள்ளத்துல வரும்பொழுது, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரம் கேளுங்களேன், இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும், நான் செய்த பாவங்களை மன்னியும், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அந்த இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசு உங்களுக்காக சிலுவை மரித்தார், உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, அவைகள் எல்லாம் மாற்றி போடும்படியாக பாவத்தை மன்னிக்கிற சக்தி இயேசு ஒருவரே, அவர் ஒருவரிடம் மாத்திரம் உண்டு. இன்றைக்கு அவரிடத்தில் கேளுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஐயா, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், அவருடைய கிருபை உங்கள் மேல் இறங்கும். ஆம், நீங்க ஒரு இந்த நேரம் கூட முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க. ஒருவேளை ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவருக்குள் திரும்ப உள்ள வந்துருங்க, அவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சிக்கு இந்த உலக மகிழ்ச்சி ஈடே ஆகாது. நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியையும் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் கொடுக்கிற மகிழ்ச்சியும் நீங்க பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், அது சூழ்நிலைகளை பொறுத்ததல்ல. ஆனா பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஆம், கர்த்தருடைய நம்முடைய பலனை திருடுறது தான் பிசாசுடைய வேலை. இன்னைக்கு நிறைய சாத்தான் என்ன செய்யற, அவனுடைய தந்திரங்கள்ல ஒரு தந்திரம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய மகிழ்ச்சியை திருடிடுவான். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க இதை கொஞ்சம் கவனிங்க. உங்க சந்தோஷத்தை அவன் திருடிட்டான்னா, உங்க மகிழ்ச்சியை அவன் திருடிட்டான்னா, உங்களையே திருடிட்டான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இன்னொரு முறை சொல்றேன், உங்க மகிழ்ச்சியை பிசாசு திருடிட்டான்னா, உங்களையே திருடிட்டான்னு அர்த்தம். சமீப நாட்களில், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, நான் என்னுடைய பிள்ளைங்களோட டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு இருந்தேன். டிவி வீட்டில் உட்காந்து டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு புலி ஓடி போய் ஒரு மானை எப்படி பிடித்ததுன்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க. அந்த புலி ஓடு நல்லா சேஸ் பண்ணுது, ஓடி துரத்தி துரத்தி அந்த மானை பிடிக்குது. போய் பிடித்தது கரெக்டாக அந்த கழுத்தில் ஒரு கடி கடிச்சிருது. நாங்கள் இட் பைட்ஸ்ட் அந்த நெக், அந்த கழுத்தில் ஒரு கடி கடிச்சிட்டு, கடித்த உடனே அந்த மான் நிலை தவறி அப்படியே கீழே விழுகிறது. கீழே விழுந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த டிஸ்கவரி சேனலில், அந்த கடி என்ன செய்தான், அந்த நரம்பு ஏதோ ஒரு நரம்பில் அது கடித்து விடுறான், அதனால் அந்த மானுக்கு பேராலிசிஸ் வந்துடுது, வாதம் போல கை கால் அசைக்க முடியாதபடி அது விழுந்து கிடக்கிறது. அந்த மான் சாகலை, அந்த மான் சாகலை, ஆனால் அதுக்கு வாதம் போல வந்து விட்டது. அந்த ஒரே ஒரு கடி, அந்த நெக்கில் அந்த அந்த கழுத்த நரம்ப ஒன்று கடிச்சு விட்டால் போதும், நடந்தது என்ன, அந்த மான் தவறி கீழே விழுகிறது, அதுக்கு வாதம், எழுந்து நடக்க முடியல, ஓட முடியலை. இன்றைக்கி நிறைய
ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி தான் நம்ம காணப்படுகிறோம். பிசாசு கரெக்டாக வந்து அவன் ஒரு இடத்த தான் பிடிச்சிடான். எதை? நம்முடைய மகிழ்ச்சி. நல்லா யோசித்து பாருங்கள், உங்கள் மகிழ்ச்சி அவன் பிடிச்சிட்டான்னா, உங்களுடைய ஜாய் அவன் பிடிச்சிட்டான், அந்த சந்தோஷத்தை அவன் பிடிச்சிட்டான்னா, அவன் உங்களுடைய எல்லா காரியத்தையும் பிடிச்சிட்டான் அர்த்தம். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னா பலனில்லாற்று காணப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவர் கொடுக்குற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். அவரிடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். என்ன காரியமாக இருக்கட்டும், அவர் கொடுக்குற மகிழ்ச்சி அது. கர்த்தர் கொடுக்குற மகிழ்ச்சி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் விருதாவாய் ஓடுகிறது என்ன, நீங்கள் இங்கே அங்கே அலைப்பாய்கிறது என்ன, சில பேர் பாருங்க குட்டி போட்ட பூனையை போல இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அப்படி இல்லை. தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, அவர் கொடுக்கிறது ஒரு நிறைவான சந்தோஷம். ஏசாயா 35:10 என்ன சொல்லுகிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் தைரியமா சொல்றேன், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த மகிழ்ச்சி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படுகிற மகிழ்ச்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. சங்கீதம் 51 எழுதப்பட்ட சூழ்நிலை நமக்கு தெரியும். தாவீது பத்சேபாள்ன்ற ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணுகிறான். அவன் விபச்சாரம் பண்ணின பிறகு அவனுக்கு உள்ள அந்த மகிழ்ச்சி போயிடுச்சு. விபச்சாரம் பண்ணிட்டு போய் அவன் ரொம்ப வேதனையில், அவன் ரொம்ப பாவம் செய்தான், பிறகு ரொம்ப ஒரு ரொம்ப சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறார். நீ செய்த பாவம் என்ன சொல்லி அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு சுட்டி காட்டுகிறார். நடந்தது என்ன? தாவீது உடனே மனஸ்தாபப்பட்டு கதறி அழுது, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த உண்மையான மனஸ்தாபத்தோடு மனம் திரும்புதல் தான் இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு நிச்சயமான அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தெளிவாய் நான் சொல்லட்டும், உண்மையான மனஸ்தாபத்தோடு திரும்புகிற கர்த்தரிடத்தில் திரும்புகிறது தான் இந்த மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கும். கர்த்தர் கொடுப்பார் அந்த மகிழ்ச்சியை கொடு. அந்த நேரம் தான் அந்த சங்கீதம் 51 பாடுகிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தில் எனக்குள்ள சிருஷ்டிங்க, ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பிங்க, ஐயா உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்க செய்யுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்க ஆண்டவரே. இது ஒரு பெரிய ரகசியம். பாவம் செய்யும் பொழுது, பாவத்தினுடைய காரியங்களை ஈடுபடும் போது ஆண்டவருடைய சந்தோஷத்தை இழந்துருவோம். இன்னைக்கு நிறைய பேர் வி சப்ஸ்டிடியூட் இட், நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். டிவியில வந்து காமெடி பார்த்தா அந்த சந்தோஷம் வந்துருது, ஐயா டிவியில இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது சந்தோஷம் வந்துருது. அந்த சந்தோஷம் இல்லை. இது தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு தைரியமா சொல்லட்டும், அவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அது சாதாரண மகிழ்ச்சி அல்ல, அது பரலோகத்தின் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள போறோம், ஐயா ஆண்டவரே என்னை இந்த மகிழ்ச்சியினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. ஒருவேளை பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னத்தை கண்டாய், நீ எவ்வளவுதான், அது பேர் சிற்றின்பம், சிற்றின்பம், சிற்றின்பத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, சகோதர சகோதரியே மனம் திரும்பு, உண்மையாய் ஆண்டவரிடத்தில் வந்து விடுங்கள். அவர் இடத்துல சேரும் பொழுது அவர் நித்திய மகிழ்ச்சி, ஆண்டவர் கொடுக்கிறது நித்திய மகிழ்ச்சி, அது உங்கள் தலையின் மேல் தங்கும், உங்கள் தலையின் மேல் தங்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் சேர்ந்து என்னோடு கூட, ஆண்டவரே எனக்கு இந்த சந்தோஷத்தை தாங்க. வெளிப்புறமானது அல்ல, மற்ற நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகளை பொறுத்த மகிழ்ச்சி அல்ல, எல்லாம் நல்லா இருக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி அல்ல, எல்லாம் நல்லா இல்லைனாலும் கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த வேளையில கூட உம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குவீராக. யார் யார் இந்த சூழ்நிலைகளை பார்த்து மிரண்டு போய், ஐயோ நான் பாவம் செய்தேனே, ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்தேனேன்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அன்பு தகப்பனே மனம் இறங்கும், நீர் மனம் இறங்கும், உம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்கும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பாவங்களை மன்னிக்கிற சக்தி உம்மிடத்தில் உண்டே, மறுபடியும் ரட்சணியத்தை சந்தோஷத்தை தருகிற சக்தி உம்மிடத்தில் உண்டே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சந்தோஷம் இறங்கட்டும் ஆண்டவரே, பரலோகத்தின் மகிழ்ச்சி உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் எங்களை எல்லாரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலனற்று காணப்படுகிற இந்த நேரத்தில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாயிருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவருக்குள் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க. விசேஷமாக பரிசுத்த ஆவியானவரே, இவளுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டாகும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன். அந்த மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.